பிரச்சனை இதுதான் தெரிஞ்சா யார்கிட்டயா சொல்லி தீர்த்துடலாம். என்ன பிரச்சனை தெரியாத போது யார்கிட்ட என்ன சொல்லி அழுகிறது? ஒரு பிரச்சனையில இருந்து கடந்து போகிறதும் வெளியே வரதும் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. கடந்து போகவும் வெளியே வரவும் என்ன வழினே தெரியல அப்படின்னும் போது என்ன வாழ்க்கடா இது அப்படின்னு தான் தோணுது. எல்லாத்துலயும் ஃபெயிலியர்ஸ், எதுலயுமே நல்லது நடக்கல, எதை தொட்டாலும் டிலே ஆகுது, மூவ் ஃபார்வர்ட் பண்ணவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுதா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எமோஷன் இஸ் இன்டெலிஜென்ஸ். உணர்வு என்பது புத்திசாலித்தனமானது. ஐயோ நான் ஏமாந்துட்டேன், ஐயோ நான் தோத்துட்டேன், என்னால இதுல இருந்து வெளியே வர முடியாது அப்படின்னு யோசிக்கிறதும் ஒரு எமோஷன்ஸ் தான். நான் ஏமாந்துட்டேன் தான், தோத்துட்டேன் தான், என்னால இதை தாய்க்க முடியலதான், ஆனா பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங் அப்படின்னு சொல்லி நான் சொல்யூஷனை கண்டுபிடிச்சு நான் வெளியே வந்துருவேன் அப்படின்னு யோசிக்கிறதும் ஒரு எமோஷன்ஸ் தான். எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன யோசிக்கிறியோ, எப்படி யோசிக்கிறியோ உன்னுடைய அப்கமிங் டேஸ் அப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுவா இருந்தாலும் சரி, லாஸ் தான், ஃபெயிலியர் தான், ஆனா அது கத்துக்கிட்ட லெசன்ஸ் ரொம்ப வேல்யூபிள் ஆனது. சொந்த அனுபவத்தை விட சிறந்த ஆசான் யாரும் இல்லை, எதுவும் இல்லை. கொஞ்ச காலம் தான் தோழா. உணர்ச்சிகளை சரியான வழியில் பயன்படுத்திப்பார். வெற்றி கற்கள் உன் கையில். நன்றி.